மத்திய அரசின் பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் மூலம் ஏழை மகளிர் பயன்பெறும் வகையில் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் விழுப்புரம் மாவட்ட மகளிர் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஏழை பெண்கள் பயன்பெறும் வகையில் பாரத பிரதமரால் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் உஜ்வாலா யோஜனா திட்டம். 2016 கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் கேஸ் சிலிண்டர், கேஸ் அடுப்பு, ரெகுலேட்டர் உள்ளிட்ட அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் ஆண்டுக்கு 12 சிலிண்டர்கள் மானியத்துடன் வழங்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இதுவரை 89,682 பேர் இந்த கேஸ் இலவச இணைப்பு பெற்றுள்ளனர். புகையினால் உடல்நலக் குறைவு ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. இது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று பயனாளிகள் பயன்பெற்று வருகின்றனர். இது குறித்து பயனாளிகள் கூறுகையில், என் பேர் சுபஸ்ரீ. எங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி விறகு அடுப்பு தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா நான் காலேஜ் போகிறதுக்கெலாம் சமைக்கிறதுக்கு அம்மா புகையில தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து மோடி சார் கொடுத்த சிலிண்டரை வச்சுருந்து கொஞ்சம் ஈஸியாக சமைக்க முடியுது. அதனால எங்கள் அம்மா கொஞ்சம் ஈஸியாக சமைச்சு கொடுத்து காலேஜ்க்கெலாம் அனுப்புறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செல்வி காணை எங்கள் ஊர். இவ்வளோ நாளாக வந்து அடுப்பில் புகஞ்சிங்கன்னு அப்பா அம்மா எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாருமே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அடுப்பில் புகஞ்சிங்கன்னு சாப்பாடு செஞ்சதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். இந்த மோடி ஸ்கீமில் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சிலிண்டர் கொடுத்ததுனால பிள்ளைங்களை எல்லாரும் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. சார் ரெஜினா பேசுகிறேன். மோடி சிலிண்டர் வாங்கினோம். 2-3 வருஷமாக அந்த சிலிண்டர் வந்த பிறகு வெறுக அடுப்பு விட்டுட்டோம். எங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுத்து இதுவாக இருக்குது. எல்லாத்துக்கும் எங்களுக்கு உபயோகமாக இருக்குது. எந்த விதமான கஷ்டமும் இல்லை. மோடி ஐயாக்கிட்ட சிலிண்டர் வாங்கினா நல்ல மாதிரியா நாங்கள் உபயோகப்படுத்துவோம். மேலும் தற்பொழுது சிலிண்டர் விலை உயர்வால் ஏழை பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு ₹200 மானியம் வழங்கியுள்ளது. கூடுதலாக வழங்கிய இந்த மானியத்திற்கு மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பொதிகை செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.